Hi friends, welcome to our AP Tell Time YouTube channel. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிழல் அல்லா நிஜம்னி எபிசோட் 64. ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 1 அட் பால்கனி. ஆதி குட்டிமா, நான் செஞ்சது தப்பு தான்டா, அதுக்காக என்னை ரெண்டு அடி வேணால் அடிச்சுக்கோன்னு பார்வதி ரைட் ஹேண்டை வச்சு அவர் கன்னத்தில் அடிக்க வைக்கிறாரு. டக்குன்னு பார்வதி கையை எடுத்துடுறா. அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆதி அதை விட்டுட்டு என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்குன்றாதடா. என்னால் முடியலடாமா, எனக்கு நான் செஞ்ச தப்புக்கான மன்னிப்பு உண்டு இல்லைன்னு கேட்க பார்வதி ஆதியை பிடிச்சி லிப் லாக் பண்ணிடுறா. ஆதிக்கு கண்ணில் தண்ணியும் வர அவரும் அவரோட தப்புக்கான மன்னிப்பை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அவங்க காதல் முத்தங்கிற மொழி மூலியமாக வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆஃப்டர் 15 minutes ரெண்டு பேர் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆதி மறுபடியும் ஐ எம் ரியலி சாரின்னு சொல்கிறதுக்குள்ளே ஆதியோட வாயை பார்வதி க்ளோஸ் பண்ணி வேண்டாம்னு சொல்ல ஆதி அமைதியாக இருக்கார். பேஜ் 2 பார்வதி இப்போதான் பேசவே ஆரம்பிக்கிறாள். பார்வதி இங்கே பாருங்கள், என் மேலேயும் தப்பில்லை, உங்கள் மேலேயும் தப்பில்லை, ஏன் அருண் மேலே கூட தப்பில்லை. சூழ்நிலை நம்ம எல்லாரையும் அப்படி ஆட்டி படைச்சிருக்கு, அவ்வளவு தான். ஆதி அப்போ உனக்கு என் மேலேயும் அருண் மேலேயும் கோபமே வரலையா? பார்வதி உண்மையாலுமே உங்கள் யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. ஆதி அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரமாக என்கிட்ட பேசாமல் இருந்த குட்டிமா? பார்வதி யார் மேலேயும் கோபம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தம் இல்லாமல் போயிடுமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடித்தது ரொம்பவே வலிச்சது, அதான் மனசு கொஞ்சம் கலங்கிடுச்சு, பேச பேசவே தடுமாற அப்புறம் மாறி. ஆனால் இப்போ தான் நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்களே, இப்போ அந்த வலியெல்லாம் பறந்து போச்சு. அது மட்டுமா இல்லாமல் நான் உங்களுக்கு கிஃப்ட் வேறு கொடுத்துட்டேன்ல. பேஜ் 3 ஆதி குறும்பா, நீ கொடுத்துட்ட, ஆனால் நான் கொடுக்கவே இல்லையே. பார்வதி மாமா, உங்கள் பேச்சே சரியில்லை, முதல்ல தள்ளுங்க, போய் படுக்கிற எனக்கு தூக்கமாக வருது. ஆதி அடியே, உன்னை உள்ளே இருக்க பெட்ரூமில் படுக்க வைக்கவா நான் இவ்வளோ செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். அதானே பொண்ணுகள்லாம் உங்கள் வேலை முடிஞ்சதுன்னா எங்களை கழட்டி விட்டுருவீங்களே. பார்வதி இப்போ என்ன வேணும் சாருக்கு? ஆதி அப்படி வா வலிக்கு. அவளை திருப்பி பேக் ஹாக் பொசிஷனில் நின்று மாற்றி மாற்றி ரெண்டு கணத்துலேயும் அவரோட கிஃப்ட் ஆன கிஸ்ஸை கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே டயர்டாகி பார்வை தூக்குறாரு. இவ்வளோ நேரம் ஆதியோட அன்பளிப்பாக காதலோட வாங்கிட்டு இருந்த பார்வதி இப்போதான் கண்ணை திறந்து பார்க்கலாம். அவனும் நோக்கினான், இவளும் நோக்கினான். ஒரு சின்ன ஐலாக் போகுது. பார்வதி சிரிச்சுட்டே ஆதி ஷோல்டர் சுற்றி அவ பேஜ் 4 ரைட் ஹேண்டை போட்டுக்க ரெண்டு பேரும் அப்படியே பயங்க இருக்க ஸ்விங்கெலாம் உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஆதி குட்டிமா, பார்வதி சொல்லுங்க மாமா. ஆதி அருண் ரொம்ப ஃபீல் பண்ணாண்டிமா, நீ அவன்கிட்ட நாளைக்கு காலையில் பேசுறியா? எனக்கே அவனை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வதி ஏமாம்மா சொல்லி நான் கேட்காமல் இருப்பேனா? கண்டிப்பாக நான் பேசுகிறேன்மாம்மா, நீங்கள் டோன்ட் வெரி, பி ஹாப்பி. ஆதி என் குட்டிமா பக்கத்தில் இருந்தாலே எனக்கு எப்போவுமே ஹாப்பி தான். பார்வதி ஐஸ் வைக்காதீங்க பாஸ்னு சொல்லும் போதே அவளுக்கு கொட்டாய் வியூ வருது. ஆதி குட்டிமா தூக்கம் வருது, வா தூங்க போகலாம். பார்வதி இல்லைம்மாம்மா பரவாயில்ல, ஐ கேன் மேனேஜ், நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். ஆதி அதெல்லாம் முடியாது, இப்போவே பாரு எப்படி உங்க கண். பேஜ் 5 கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வேற ஒன்று அழ வச்சிட்டேன்ல. பார்வதி அச்சோ என் செல்ல மாமா, என்னால் முடியும், நீங்கள் என்னமோ சொல்லணும்னு நினச்சிங்களே அது என்னன்னு சொல்லுங்கள். ஆதி எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி பார்க்க,
பார்வதி, என் மாமனோட மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாதா? என்னென்னு சொல்லுங்க. ஆதி லைட்டாக பார்வதி லிப்பில் கிஸ் பண்ணி எடுக்கிறார். நாட் அண்ட் லிப் லாக். ஆதி, இங்கே பாரிஸ் வரேன்னு முடிவு எடுத்தப்போவே நான் இதை யோசிச்சது தான். ஆனால் அவங்கள நம்ம சென்னையில் வச்சு மீட் பண்ணலாம்னு தான் நினச்சேன். இப்போ எங்கேயும் மீட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. பார்வதி, மாமா அப்படி யாரை பார்க்க போகிறோம்? ஆதி, நம்ம ஃபேமிலி மேட்டராக தான். லக்ஷ்மிக்கு இருக்கிற ப்ராப்ளமை நான் இங்கே இருக்க என் காலேஜ் மேட் ஹர்ஷ்வர்தன் கிட்ட சொல்லியிருந்தேன். பேஜ் 6. பார்வதி ஆதி என்ன சொல்ல வர்றாருன்னு பொறுமையாக அவருக்குள்ள கம்ஃபர்டபுளாக உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கா. ஆதி கண்டினியூ, அவன் அம்மா இங்கே நல்லா பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னால எனக்கு நாளைக்கு மார்னிங் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்னேன்னா நான் லக்ஷ்மி விஷ்ணுக்கிட்டேயும் சொல்லிடுவேன். அப்புறம் நாளைக்கு எல்லாருக்கிட்டேயும் ஏதாச்சும் சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். நீ என்ன சொல்கிறேன்னு அவளை பார்க்க பார்வதி கண்ணில் தண்ணியோட ஆதியோட ஃபேஸ் ஃபுல்லாக ரேண்டமாக கிஸ் பண்ணுறா. ஆதியும் அமைதியாக வாங்கிக்கிறார். பார்வதி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மாம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மிக்காக இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பார்க்குறீங்களே. ஆதி, ஹோய், லக்ஷ்மி யார்? பார்வதி, அவன் என்னோட பார்ட்னர். அது மட்டும் இல்லாமல் பேஜ் 7. அவள் என் அண்ணனோட பொண்டாட்டி, என் அண்ணி. ஆதி, எனக்கு யார்? பார்வதி, அவள் உங்கள் தங்கச்சி. நீங்கள் சிந்துவை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் லக்ஷ்மி அண்ணியையும் பார்ப்பீங்க. ஆதி, அப்புறம் நானே என் தங்கச்சியை பார்க்க மாட்டேனா? பார்வதி, பார்ப்பீங்க. ஆதி, அப்புறம் என்னடி ரொம்ப தாண்டி வாய் உனக்கு? பார்வதி, யார் எனக்கா? ஆதி சட்டையை பிடிச்ச அவர் நெஞ்சிலேயே அடிக்கிறா. ஆதி, ஹே ஹே, வலிக்குது வலிக்குது, வா போய் படுக்கலாம்னு அவளை பெட்டில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு. பார்வதி தூங்கினதும் ஆதி எழுப்பி லக்ஷ்மி விஷ்ணுவுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவரும் படுத்து தூங்குறாரு. கதிரவன் தன் கதிர்களை கொண்டு விழித்து எல சூரிய ஒளி பார்வதியை எழுப்ப அவள் கண் விழித்தாள். பேஜ் 8. அவள் ஃபஸ்ட் பார்த்தது ஆதியை தான். ஆதி வேக வேகமாக ரெடியாகிட்டு இருக்காரு. பார்வதி, சோமல் முடிச்சுட்டு குட் மார்னிங் மாமா. ஆதி, குட் மார்னிங் செல்லம், என்ன நல்லா தூங்கினீங்க போல? பார்வதி, ஆமாம், செம்ம தூக்கும். டைமை பார்க்க, ஐயையோ டைம் என்ன 9 ஆகிருச்சு? ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இன்னும் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் கீழே இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீயும் அதையே மெயின்டைன் பண்ண. பார்வதி, சரிங்க மாமா. அப்புறம் உங்கள் பாப்பாவுக்கு எதுவும் கிடையாதா? ஆதி, அச்சோ என் செல்லம் நீன்னு அவன் கன்னத்தில் கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு கிளம்ப, பார்வதி அவங்க காரிடாரில் நின்று கீழே பார்த்து சிந்துன்னு கூப்பிட்ட. சிந்து, தோ வந்துட்டேன் மூணு ஓடி வரா. அருண், ஹே பார்த்து போடி, விழுந்துட்ட போகிற. சிந்துப்ப, விழுந்துட்டா பார்க்கலான்னு போய் பார்வதிக்கு. பேஜ் 9. ரெடியாக ஹெல்ப் பண்ணுறா. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேர் கீழே வராங்க. அருண் பார்வதியை ஃபேஸ் பண்ண முடியாமல் கீழே தலை குடிஞ்சிக்க, பார்வதி ஸ்டாண்டிங் நியர் பை அருண். பார்வதி கொஞ்சம் நக்கலா, என்ன சாக்கு, இன்னும் என் மனக்கோவம் இருக்க போலையே. அருண் பதரமா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்கண்ணே, எனக்கு உங்களை பார்க்க கில்ட்டியாக இருக்காதா? பார்வதி, நான் உண்மையிலே போகவே படல, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு என்னை பயமுறுத்தினால எனக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன், அப்புறம்தான் நார்மல் ஆகிட்டேனே. அதுக்கு சாரோட ரியாக்ஷன் கொஞ்சம் ஓவர் தான். அருண், தேங்க்ஸ் அண்ணி, நான் அவளை உட்காந்த மாதிரியே ஹக் பண்ணுறான். பார்வதி ஒரு தாய் பாசத்தோடு அவன் தலையை கோதி விட, எல்லாரும் புரியாமல் அவங்கள பார்க்க, ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு நைட்டு உங்கள் ரெண்டு பேர்லேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு, இப்போ சரியாகிடுச்சு, எல்லோரும் நல்லா நடந்தால் சரின்ற மாதிரி சிரிக்க ஸ்க்ரீன் ஃப்ரீசஸ் ஆல் ஸ்மைல் அண்ட் ட்ரை ஆர் கோயிங் இன் ஸ்கார். சப்ஸ்கிரைப் ஆர் ஏபி டெய்லி டைம் யூடியூப் சேனல். உங்களோட வியூஸ் பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடலான்னு முடிவு பண்ண முடியும். Give your like, comment, and don't forget to share. Thanks for watching.